வெல்கம் பேக் டு குக் அண்ட் ஃபீல் ரெசிபீஸ் வித் ஃபரீன். நான் இன்றைக்கி உங்களுக்கு பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் நம்ம ஹாஃப் கேஜி போன்லெஸ் மட்டன் ஆட் பண்ண போகிறோம். இல்லைனா இதை பீஃபில் கூட செஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ்லாம் எடுத்துடாதீங்க, ஜஸ்ட் மீடியம் சைஸாக இருந்தால் போதும். ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா இதோட ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். சில்லி பவுடர் காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடரும் 2 ஸ்பூன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மட்டன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இவ்வளோதான் ஸ்பைசஸ். வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதோட சால்ட், ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை ஆன் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஒரு இந்த மசாலாலாம் நம்ம இந்த குக்கரில் நல்லா செப்பரேட் ஆகி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஆயில் இப்போ போடலை, நம்ம ஆயில் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மட்டனை நல்லா நம்ம வேக வச்சுட்டு இதை நம்ம ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால இந்த மட்டன் ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் வேணும். ஸோ இது ரைஸோடு சாப்பிடும்போது அவ்வளோவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுவே இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா உங்களுக்கு மசாலா வெளியாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் குக்கர் லிட் வச்சு கவர் பண்ணி வெயிட் போட்டுடுறேன். இப்போ விசில் வந்து உங்களோட மட்டன் டிபெண்ட் பண்ணி, ஸோ நீங்கள் நல்லா ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 6 விசிலுக்கு அப்புறம் நம்ம இந்த மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க மட்டன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி இருந்து தான் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அதை நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. இப்போது இதை கடாயில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இட்டிருக்கோங்க. ஸோ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. ஸோ இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா சூப்பராக கிடைக்கும். இந்த பக்ரீத்துக்கு உங்கள் ஃபேமிலியோட இந்த மட்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இப்போது 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மட்டன் நல்லாவே ஒரு கிறிஸ்பி லெவலுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.